இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சாமியார் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் நாகினி ஊர் பொது மக்கள் எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரத்துல மந்திரம் போட்டு மாயவரம் போட்டு கயிற போட்டு அப்படியே வந்து கட்டுறாங்க. அடா பாவிங்களா, அது ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, பெரிய ஸ்பைடர் மேன் கையாலே கம்ப விட்டு கயிற போட்டு கட்டுறாராம், கழுத்த மாட்டிலே போட்டு விட்ட. இதுல காட்ஸ்ல கக்கூஸ் போற மாதிரி வந்து ஒரு சிரிப்பு வேற. அதுக்கப்புறம் வந்து மகுடி ஊத்துறாங்க, அங்க இருக்கிற நாகின் ஹீரோ நாகினியும் ஹீரோயின் நாகினியும் அப்படியே மயக்கத்தை வந்து அப்படியே வந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த மகுடி ஊதி ஆடுற மாதிரி ஆடுறாங்க, நல்லா மப் அடிச்சுட்டு அப்படியே டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க மயக்கத்துல. நாரிடு நாரிடுன்னு சொல்றிய, என்னடா நாரிடோ நார்னா போது சொல்றா அண்ணா போது. அதுக்கப்புறம் என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க தலைய பிக்ஸ் பண்ண உடனே, அவ்வளவுதான் பண்ண முடியும் போல கிராபிக்ஸ்ல. ஓகே நெக்ஸ்ட், அந்த பாம்பு வந்து நாகமணியை வந்து வாயில இருந்து அப்படியே வந்து கக்குது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ப்ரோ வேணாம் அப்படின்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா இத்தனை பாம்பு இருக்கு. உடனே அந்த பாம்புல இருந்து நம்ம ஹீரோயின் வந்து நாகமணியை மாத்திட்டாங்க. அப்படின்னு நடக்கும், நாகமணியை வச்சு பீடி குடிச்சிட்டு இருக்கான், அதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பறந்து வந்து கழுத்தா மாட்டிலே வந்து எகிரி வந்து அப்படியே வந்து குடுக்குறாங்க. ஓ மை காட், என்ன என்ட்ரி, கண்ணு கூசுற மாதிரி இருக்கு. தூக்கி அப்படி டயலாக் வந்து பேசிட்டு அப்படியே வந்து கீழே போட்டு ஃபுட்பால் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. டேய் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குடா, அகைன் ஃபுட்பால் வந்து மாதிரி வந்து போட்டு போட்டு வந்து ஆடிட்டு இருக்காரு. ஃபைனலா வந்து தூக்கி போட்டு கோல போட்டுறாரு. வெரி குட். டேய் கிராவிட்டி எங்கடா, கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குடா, ஐன்ஸ்டீனே உங்க வீடியோ வந்து பார்த்தா அழுந்துருவாரா. அடிச்ச உடனே அங்க இருக்கிற மக்கள் மொத்தம் எல்லாரும் வந்து ஹாப்பியா இருக்காங்க. ஃபைனலா வந்து நம்ம மெயின் வில்லனை வந்து நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிருக்காரு. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு தூணை வந்து தூக்கி போட்டு அடிக்கிறாரு. அப்படியே வந்து பாஞ்சு வாயில வந்து புகுந்து அப்படியே வயிற்றுக்குள்ள வந்து போய் ஓ மை காட் அப்படியே பொழந்துக்கிட்டு வெளியே வந்து வராரு நம்ம ஹீரோ. வாயில் பாம்பை விட்டு வயிற்றில் கருவாக மாறி அப்படி வயிற்று வழியாக வெளியே வந்து நாகினியை பாருங்கள். நாகினியா, ஏழா இருந்தா தானே நாகினி, இவன் பையன் தானே, அப்ப நாகணன். இந்த சீன்ல ஹீரோக்கு ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் நடக்குது. ஐயர் வந்து மந்திரத்தை வந்து ஊதுறாரு. அந்த நேரத்துல எவனோ ஒருத்தர் வந்து பாத்துட்டு இருக்கான், ஸ்னைப்பர் கன் எடுத்து வந்து சுட ட்ரை பண்றான் போல. யார சுடுவான், ஆப்வியஸா நம்ம ஹீரோவை வந்து சுட ட்ரை பண்றான். அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துடுறாங்க. மை காட், அடுத்து என்ன நடக்கும், அப்படியே வந்து சுட்டுறாங்க. அதை வந்து பொறுமையா அந்த ஹை ஸ்பீட்ல வர அந்த புல்லட் வந்து அப்படியே வந்து பாத்துட்டு இருக்காங்க பொறுமையா.
ஏமா அது என்ன உங்க பக்கத்து வீட்டு புறாவா அப்படியே பொறுமையா வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு புல்லட்டுமா அப்படியே அந்த புல்லட்டை வந்து வரத வந்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து கையில பிடிச்சிடுறாங்க புல்லட்டை வந்து பூமர் மாதிரி வந்து கையில வந்து பிடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி அப்படியே வந்து கொடுத்துறாங்க ஓ மை காட் இல்ல எனக்கு ஒரு டவுட் அவன் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வந்து உட்காந்து வந்து சுட்டுட்டு இருக்கான் இவன் வீட்டுக்குள்ள வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படிரா சொல்ல முடியும் அப்படியே சுட்டாலும் அங்க இருக்கிற எல்லாரும் வந்து தெரிஞ்சு போயிடுனா அந்த புல்லட் வர சவுண்டுக்கு கேக்குறவன் கேன பையனா இருந்தா அந்த எரும மாட்ட தலையை வந்து எங்க இருந்தாலும் சொல்லலாமா அப்படியே நம்ம ஹீரோ கேங் வந்து கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க பிரேக் வந்து புஷ் பண்றாங்க பிரேக் வந்து பிடிக்கல மை காட் பிரேக் பிடிக்கிறதுனால வந்து அப்படி வண்டி எல்லாம் வந்து ஆடுது உள்ள இருக்கிற எல்லாரும் வந்து பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட் உன்ன சொல்லணும் பிரேக் வந்து செக் பண்ணணும் காலையிலே அப்படின்னு இருந்தாங்க அங்கிள் வந்து சொல்றாங்க போல அப்படியே முன்னாடி வரவங்களாம் வந்து வெளியே போங்க அந்த பக்கம் போங்க தள்ளி போங்க அப்படின்ற வந்து கத்திட்டு இருக்காங்க அங்க யாரா இருக்காங்க கத்துறது யாருமே கிடையாது காட்டுல இருந்தாங்க சிட்டிக்கு போயிடறாங்க நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க ஓ நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாத்த போறாங்க போல அந்த கார் வந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்த ஓடி வராங்க லாரி வந்து அடிச்சிருச்சு லாரி நம்ம ஹீரோயின் மேல ஏறிட்டு போயிடுச்சு அப்பா நசிங்க பஜ்ஜி மை காட் திரும்பி ரீபூட் ஆயிட்டாங்க என்னங்க வேகத்தை தொடக்கிற மாதிரி வந்து ரத்தத்தை தொடக்கிறீங்க ஓகே நாகினிலாம் இதெல்லாம் வந்து இருக்கும் போல அந்த பவர்லாம் அப்படியே வந்து ஓடுறாங்க ஓடுறான் இந்த ஓடுறதுக்காகவே இந்த படம் வந்து செமையா வந்து ஹிட் ஆகுங்க நான் சொல்லுவேன் அந்த கார் வந்து அப்படியே வந்து பிரேக் கண்ட்ரோல் இல்லாம அப்படியே வந்து போயிட்டு இருக்கு பின்னாடி என்ன வாக்கிங் போறவர் வந்து போயிட்டு இருக்கீங்க ஆம்பளை படத்துல ஒரு விசமர் வந்து அப்படியே வந்து பறந்து வந்து கீழே நின்று ஸ்டாண்டிங் பண்ணி அந்த காரை வந்து காலாலே வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஒரு காரை வந்து ஒரு டேங்கர் லாரி தான் வந்து அப்படியே வந்து தடுத்து நிறுத்த முடியும் இதுதான் வந்து சைஸ் ஓகே ஓகே இந்த சீன்ல வந்து அந்த ஃபேமிலி முதக்கொண்டு வந்து ஏதோ ஒரு பூஜை செய்யறாங்க போல எங்க போனாலும் நம்ம நாகினி ஹீரோயின் வந்து இருந்துறாங்க போல அவங்க தான் போல அவங்களே தான் ஓகே அவங்களே தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஒன்று தெரியுது இந்த மூணு பேர் வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அவங்க ஃபேமிலிக்கு அது மட்டும் வந்து நல்லா தெரியுது உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன காட்டுறாங்க லோ ஆங்கிள் அப்படி வந்து பாம்பா மாறிடுறாங்க பாம்பா மாறி பாம்பு நியூஸ்ல அடிச்சு யாராச்சும் வந்து பாத்துருக்கீங்களா பாக்கணும் இப்ப வந்து பாத்துக்கங்க நியூஸ்ல அடிச்சு அப்படியே வந்து போயிட்டு அதுவும் படம் எடுத்துட்டே வந்து அப்படியே நியூஸ்ல அடிச்சு போயிட்டு இருக்கு அப்படியே வந்து போயிட்டு அந்த பக்கம் வந்து டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மனசியா வந்து மாறிடுது ஓகே ரிமோட் கார் வந்து ரிப்பேர் பண்ற மாதிரி வந்து மூணு பேர் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க அதான் வந்துட்டீங்களே எதுக்கு ஒன்னும் இயேசு சபையில உட்காந்துக்கிட்டு ப்ரே பண்ற மாதிரி வந்து முட்டி போட்டுட்டு இருக்கீங்க எதுக்கு மார்க்க ஏன் அப்படி பண்றீங்க என் ஃபேமிலியை வந்து விடவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அடிச்சு அந்த பக்கம் ஒருத்தர் பறக்க விட்டு இந்த பக்கம் ஒருத்தர் வந்து பறக்க விட்டு பல டைலாக் எல்லாம் பேசி நீ யாரு கேக்குறது உன் குடும்பத்தை அழிப்பான் அப்படின்ற மாதிரி வந்து வில்லன் வந்து பேசிட்டு இருக்கான் ஏன் நான் இருக்கிறவரை என் குடும்பத்தை வந்து அழிக்க முடியாது அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் அழிச்சா நான் சும்மா ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்காங்க போல அப்படியே டைலாக் எல்லாம் பேசிட்டு நான் யார் தெரியுமா நாய் சேகர் அப்படின்ற மாதிரி நான் வந்து நாகினிடா அப்படின்ற மாதிரி வந்து டிரான்ஸ்பர்மேஷனை வந்து காட்டுறாங்க ஓகே அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பயந்துடுறாங்க போல வாயில இருந்து நாக்கு வேற அண்ட் ஃபைனலா வந்து வேணா வேணா சிறுவர்களா பாத்துட்டு இருக்காங்க கிஸ் கொடுக்காதீங்க ஓகே கடிச்சிட்டீங்களா கடிச்சு வாயில இருந்து ரத்த அச்சிச்சி பால் நிறைய வருது அவ்வளவு வெறி ஓகே இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருப்பேன் வீரம் படத்துல அஜித் சொல்ற மாதிரி வந்து அது என் குடும்பம் என்ன தாண்டி தொடரா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நாகினி வந்து இருக்காங்க போல என்ன சீனு என்ன மாசு ஓகே அப்படியே அந்த ரத்தத்தை வந்து வாயிலே வந்து இது பண்றாங்க அண்ட் ஃபைனலா வந்து நம்ம நாகினியை வந்து வில்லன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா வந்து கடத்திடுறாங்க ஏரோப்ளைன்ல சாரி ஹெலிகாப்டர்ல அப்படியே கோபமான நம்ம நாகினி வந்து அடிச்சு அந்த ஹெலிகாப்டரை வந்து உடைச்சிடுறாங்க செத்துட்டாங்களா என்ன அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்ப்போம் இதுக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்ப்போம் அண்ட் எல்லாமே காமிச்சிங்க ஒரு டூயர் சாங் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைப்பீங்க அவங்க ஊர்ல இந்த போஜ்பூரி இண்டஸ்ட்ரியில வந்து ரொமான்ஸ் சீன்லாம் அதாவது ரொமான்ஸ் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பாருங்க ரொமான்ஸ் பண்றதே நீங்க டான்ஸா பாத்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி பண்றதே டான்ஸா பாத்துருக்கீங்களா பாருங்க இன்னொரு நல்ல உடல சந்திக்கிறேன்